தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன், சென்னையில் காற்று மாசு காரணமாக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நித்யானந்தன். போன்ற மாநகரில் மிக முக்கியமாக சாதாரண நாட்களிலே அதிகளவில் காற்று மாசு இருக்கும். ஆனால் இன்று நேற்றும் இன்றும் தீபாவளி பண்டிகையொட்டி அதிகளவில் பட்டாசுகள் வெடிப்பதன் காரணமாக காற்றில் நுண் துகள்கள் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காற்றின் தரக்குறியீட்டை கடந்து காற்றில் மாசு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதே போன்று கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட அந்த தரக்குறியீடு வழங்கியிருக்கிறார்கள். சென்னையில் காலை 8 நிலவரப்படி காற்றின் தரம் குறைந்து காற்றின் தரக்குறியீடு 100 மேல் பதிவாயிருக்கிறது. அதாவது சுவாசிக்கக்கூடிய தன்மையை கடந்து இந்த காற்றினுடைய துகள்கள் நுண் துகள்கள் காற்றில் கலந்திருக்கிறதை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அதில் சென்னையை பொறுத்தவரை சென்னையின் புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய மணலியில் 160, ஆலந்தூரில் 109, வேளச்சேரி சென்னையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய வேளச்சேரியில் 122, கொடுங்கையூரில் 112, அரும்பாக்கம் 160, ராயபுரம் 118, பெருங்குடி 177 என்று காற்றின் தரக்குறியீடு பதிவாயிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதே போன்ற பார்க்கும் பொழுது செங்கல்பட்டில் 231, கடலூரில் 154, சென்னையில் 137, சேலத்தில் 131, வேலூரில் 126, ராமநாதபுரத்தில் 102 என்ற வீதத்தில் தற்போது காற்றில் மாசு அதிகளவில் கலந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட இதே போன்ற நிலை தொடர்ந்தால் இன்று மாலை வரை இதே நிலை தொடருமானால் பிரச்சனை இருக்க கூடும். அதே நேரத்தில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்து அதாவது மஞ்சள் நிற எச்சரிக்கைக்கு பிறகாக அடுத்தடுத்து இதே நிலை தொடருமானால் கூடுதலாக சிவப்பு நிற எச்சரிக்கை வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இன்று தீபாவளி பண்டிகை என்பதால் பல இடங்களில் பட்டாசுகளினுடைய வெடிக்கக்கூடிய அந்த நுண் துகள்கள் மருந்துகள் காற்றில் கலந்திருப்பதன் காரணமாக காற்று மாசு அதிகரித்தே காணப்படுகிறது. ஆகவே 200 மேலாக செல்லும் பொழுது மூச்சுத்திணறல் ஏற்படுவது, அதே போன்று காற்று சுவாசிக்கக்கூடிய தன்மையை மீறி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதே போன்று நுரையீரல் பாதிப்பு வீசிங் இருக்கக்கூடிய நோயாளிகள் அதாவது மூச்சு இழுக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். அதே போன்று அவர்கள் எல்லாம் மாஸ்க் அணிந்து தெற்களில் நடக்க வேண்டும், வீடுகளுக்கு வெளியே நிற்க வேண்டும் என்று மருத்துவர்களும் ஒருபுறம் அறிவுரைகள் வழங்கி வருகிறார்கள். சென்னையில் காற்று மாசு காரணமாக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது, இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.